அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தினமும் திருக்குறள் பகுதி பனிரெண்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ நிறையா நாள் வந்து நம்ம வந்து இந்த திருக்குறள் பகுதி வந்து கேப் போட்டுட்டோம் ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் நேரம் வந்து அதிகமாகவே எடுத்துக்கலாம் இந்த திருக்குறள் பகுதிக்கு வந்து கண்டிப்பாக நான் இந்த பிடிஎஃப் வந்து கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணி ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் ஏழாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் வந்து முடிஞ்சிருக்குது இப்போ எட்டாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதில் ஃபஸ்ட்டு இந்த நுழையும் மூணில் வந்து திருவள்ளுவர் மாலை பற்றி சொல்லியிருப்பாங்க சும்மா அவரோட வாசிக்கோங்க ஃபஸ்ட்டு நடுவு நிலைமை அப்படிங்கிற அதிகாரத்தின் கீழே ஒரு இரண்டு குரல் இருக்குது அதை வந்து பார்த்துடலாம் தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் இதற்கான பொருள் என்ன நடுவு நிலைமை உடையவர் நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழினாலும் பழியினாலும் அறியப்படும் நடுவு நிலைமை உடையவர் அதாவது நியாயமாக இருக்கிறவங்க சரிங்களா ஸோ நியாயமாக இருக்கிறவங்க நியாயமா இல்லாதவங்க இது வந்து எப்படி தெரியுது அப்படின்னா அவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழ் அவர் வந்து புகழை வச்சிருந்தார் அப்படின்னா அவங்க நடுவு நிலைமை உடையவர் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை பழி பழி அப்படின்னா நம்ம தப்பு செஞ்சால் தான் பழி போடுவாங்க ஸோ அப்ப பழி இதன் மூலமா அறியப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி இதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் சமமாக இருந்து தன்னிடம் வைக்கப்படும் பொருட்களின் எடையை துலாக்கோள் சரியாக காட்டும் ஸோ துலாக்கோள் த தராசு சரிங்களா இந்த தராசை தான் துலாக்கோல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த துலாக்கோல் வந்து சரிசமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தான் சமமாக இருந்து தன்னிடம் வைக்கப்படும் பொருட்களோட எடையை வந்து கரெக்டாக காட்டுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுபோல் நடுவு நிலைமையுடன் சரியாக செயல்படுவதே சான்றோர்க்கு அழகாகும் சான்றோர் அப்படின்னா கரெக்டாக நியாயமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இதில் வந்து ஓமை அணி பயின்று வந்துள்ளதாக சொல்லியிருக்காங்க என்ன அணி ஓமை அணி சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி இதில் ஓமை அணி பயின்று வந்துள்ளது அடுத்ததாக கூடா ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தின் கீழே பார்க்கலாம் வழியில் நிலையான் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புளியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புளியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று இதற்கான பொருள் மனத்தை அடக்கும் வல்லமை இல்லாதவர் மேற்கொண்ட வலிய தவக்கோளம் புளியின் தோலை போர்த்தி கொண்ட பசு பயிரை மேய்ந்தது போன்றது அதாவது மனசை அடக்கிற வலிமை இல்லாதவங்க அவங்க ஒரு தவக்கோலம் புரிந்தாங்க அப்படின்னா அதாவது தவம் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து புளியின் தோலை போர்த்தி கொண்ட பசு புலிமா புளியோட தோலை போர்த்திக்கொண்டு பசு வந்து பயிரை வந்து மேயுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இதில் ஒரு அணி வந்து பயின்று வந்துள்ளது என்ன அணி அப்படின்னா இல்பொருள் ஓமை அணி இல்பொருள் ஓமை அணி கனை கொடிது யாழ் கோடு அன்ன வினைபடு பாலால் கொழல் கனை கொடிது யாழ் கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைபடு பாலால் இதற்கான பொருள் நேராக இருந்தாலும் அம்பு கொடியதாக இருக்கிறது வளைவுடன் இருப்பினும் யாழின் கொம்பு இனிமையை தருகிறது ஸோ நேராக இருந்தாலும் அம்பு இருக்கு இல்லையா நேராக இருந்தாலும் அந்த அம்பு அப்படிங்கிறது வந்து கொடியதாக இருக்கிறது அதாவது அந்த அம்புங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க ஒரு விலங்க வேட்டையாடற அல்லது போரில் யூஸ் பண்ணுவாங்க அது வந்து கொடியது தானே அப்படின்னா ஸோ கொடியது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வளைவோடு இருப்பிடும் யாழின் கொம்பு யாழ் யாழ்ங்கிறது இசைக்கருவி சரிங்களா அதோடய கொம்பு வந்து இனிமை தெரியுது இனி இனிமையான இசையை வந்து கொடுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோல் மக்களின் பண்புகளை அவரவர் தோற்றத்தால் அல்லாமல் செயல் வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஸோ மக்களோட பண்புகளை வந்து அவங்களோட அழகான தோற்றத்தை வச்சு பார்க்கக்கூடாது அவங்களோட செயல் அவங்களோட செயல் வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க அடுத்து கல்லாமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தின் கீழே உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலர் அணையர் கல்லாதவர் உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலர் அணையர் கல்லாதவர் இதற்கான பொருள் கல்லாதவர் பயனில்லாத கலர் நிலம் போன்றவர் கல்லாதவர் பயனில்லாத கலர் நலம் போன்றவர் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை தவிர அவரால் வேறு எந்த பயனும் இல்லை அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை தவிர வேறு எந்த பயனும் அல்ல இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது படிக்காதவங்க வந்து ஒரு பயனில்லாத கலர் நிலம் போன்றவங்க தரிசு நிலம் போடுறவங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அவங்க வந்து உயிரோடு தான் இருக்காங்க அவ அதை தவிர வேறு ஒரு ஒரு பயனும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க விலங்கொடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனைய அவர் விலங்கொடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றாரோடு ஏனைய அவர் இதற்கான பொருள் கற்றவர்க்கும் கல்லாதவர்க்கும் இடையே உள்ள வேறுபாடானது மக்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டிற்கு இணையானது ஸோ கற்றவர்க்கும் கல்லாதவர்க்கும் இடையே உள்ள வேறுபாடானது மக்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டிற்கு இணையானது இதற்கான பொருள் வந்து நான் வந்து திரும்ப ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன் அப்படின்னா இதுலேயே எக்ஸ் கிளியராக வந்து எக்ஸ்ப்ளைன் கூட்டாங்க அடுத்ததாக குற்றங்கடிதல் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தின் கீழே இரண்டு குரல் வந்து பார்க்கலாம் வறுமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூரு போலக்கெடும் வறுமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூரு போலக்கெடும் இதற்கான பொருள் பழி வரும் முன்னே சிந்தித்து தம்மை காத்து கொள்ளாதவருடைய வாழ்க்கை நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட வைக்கோல் போர் போல அழிந்துவிடும் அதாவது பழி வரும் முன்னே சிந்தித்து இப்போ ஒரு செயலை செய்ய போகிறோம் அப்படின்னா அதில் தப்பு நம்ம வந்து தப்பு பண்ண போகிறோம் அப்படின்னா அது வந்து தப்புன்னு தெரிஞ்சு முன்னாலேயே காத்துக்கணும் செய்யாமல் காத்துக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நெருப்புக்கு பக்கத்தில் வைக்க நெருப்புக்கு பக்கத்தில் வைக்கப்பட்ட போர் போல நெருப்புக்கு பக்கத்தில் என்ன ஆகும் எரிஞ்சு போகும் ஸோ அது போல அழிந்து விடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுல அணி வந்து என்ன அணி பயின்று வந்திருக்கு அப்படின்னா ஓமை அணி பயின்று வந்துள்ளது தன் குற்றம் நீக்கி பிறர்க்குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு தன் குற்றம் நீக்கி பிறர்க்குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு இதற்கான பொருள் தலைவன் முதலில் தன் குற்றத்தை கண்டு நீக்கி அதன் பின் பிறருடைய குற்றத்தை ஆராய்ந்தால் அவனுக்கு எந்த பழியும் ஏற்படாது ஸோ ஒரு தலைவன் சொல்கிறப்ப ஒரு மனுஷன் அப்படின்னு இருந்தால் முதல்ல நம்மகிட்ட இருக்கிற குற்றத்தை வந்து சரி செஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு அடுத்தவங்களோட குற்றத்தை வந்து ஆராயக்கூடாது அப்படி ஆராய் ஆராய்ந்தால் அவனுக்கு எந்த பழியும் ஏற்படாது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க சரிங்களா அதாவது தன்னோட குற்றத்தை வந்து ஃபஸ்ட்டு நீக்கிட்டு அதுக்கப்புறம் நீ வந்து அடுத்தவன் வந்து குறை சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இடநெறிதல் ஸோ குறை சொல்லுதல் இல்லை குற்றம் ஆராய்தல் சரிங்களா அடுத்து இடநெறிதல் தொடங்கற்க எவ்வினையும் எள்ளற்க முற்றும் இடங்கண்ட பின் அல்லது தொடங்கற்க இடங்கண்ட பின் அல்லது இதற்கான பொருள் பொருத்தமான இடத்தை அறியாமல் எந்த செயலையும் தொடங்கவும் கூடாது இகழவும் கூடாது ஸோ ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு பொருத்தமான இடத்தை வந்து கரெக்டாக அறிஞ்சிருக்கணும் அப்படி அறியாமல் எந்த செயலையும் தொடங்கவும் கூடாது இகழவும் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா கடல் ஓடா கால்வள் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து கடல் ஓடா கால்வள் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து இதற்கான பொருள் வலிமையான சக்கரங்களை கொண்ட பெரிய தேர் கடலில் ஓட இயலாது கடலில் ஓடும் கப்பல் தரையில் ஓட இயலாது அவரவர் தமக்குரிய இடங்களிலே சிறப்பாக செயல்பட முடியும் ஸோ வலிமையான சக்கரங்களை கொண்ட பெரிய தேர் வந்து கடலில் ஓட இயலாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நிலத்தில் தான் தேர் வந்து ஓடும் ஆனால் கடலில் ஓட இயலாது சரிங்களா ஆனால் அதே மாதிரி கடலில் ஓடுற கப்பல் வந்து நிலத்தில் ஓட இயலாது இதைத்தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவரவர் தமக்குரிய இடங்களிலேயே சிறப்பாக செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி சிறப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பிரிது மொழிதல் அணி வந்து பயின்று வந்தது தான் சொல்லியிருக்காங்க பிரிது மொழிதல் அணி அடுத்ததாக இது நூல் வழி கொடுத்துருக்காங்க ஸோ ஜஸ்ட்டு தடவை வாசிக்கிறேன் ரிவிஷன் பண்ணிக்கோங்க பெருநாவலர் முதற்பாவலர் நாயனார் முதலிய பல சிறப்பு பேர்களால் குறிக்கப்படும் திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் ஸோ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் தான் இந்த திருவள்ளுவர் இவருக்கு பெருநாவலர் முதற்பாவலர் நாயனார் இந்த மாதிரி பேரெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி திருக்குறள் உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நூல் அறம் பொருள் இன்பம் எனும் முப்பால் பகுப்பு கொண்டது ஸோ அறம் பொருள் இன்பம் அப்படிங்கிற முப்பால் பகுப்பு கொண்டது அறத்துப்பால் வந்து பாயிரவியல் இல்லறவியல் துறவறவியல் ஊழியல் அப்படிங்கிற ஒரு நான்கு இயல்களையும் பொருட்பால் வந்து அரசியல் அமைச்சியல் ஒளிபியல் அப்படிங்கிற ஒரு மூன்று இயல்களையும் இன்பத்துப்பால் அப்படிங்கிறது களவியல் கற்பியல் அப்படிங்கிற இரண்டு இயல்களையும் கொண்டது சரிங்களா ஸோ புக் பேக்கில் நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க வேண்டாம் நம்ம வந்து இப்போ திருக்குறள் வந்து பார்க்கலாம் அடுத்ததாக தெரிந்து வினையாடல் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தின் கீழே ஒரு இரண்டு குரல் வந்து பார்க்கலாம் செய்வானை நாடி வினைநாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் செய்வானை நாடி வினைநாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் இதற்கான பொருள் என்ன அப்படின்னா செயலாற்றும் திறன் உடையவரையும் செய்ய வேண்டிய செயலையும் செய்வதற்குரிய காலத்தையும் ஆராய்ந்து அச்செயலை நிறைவேற்ற வேண்டும் ஸோ செயலாற்றும் திறன் உடையவரையும் செய்ய வேண்டிய செயலையும் செய்வதற்குரிய காலத்தையும் ஆராய்ந்து அச்செயலை நிறைவேற்ற வேண்டும் ஒரு செயலை செய்ய போகிறோம் இப்போ நீங்கள் ஒரு 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 கடையே வைக்க போகிறீங்க அப்படின்னா அந்த கடைக்கு கரெக்டான ஆளை வந்து தேர்வு செய்யணும் அதுக்கப்புறம் அந்த கடை வந்து கரெக்டான நேரத்தில் வந்து வைக்கணும் அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்ந்து ஆராய்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அடுத்ததாக இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன்கண் விடல் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன்கண் விடல் இதற்கான பொருள் இச்செயலை இந்த வகையால் இவர் செய்து முடிப்பார் என்று ஆராய்ந்து அச்செயலை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் ஒரு செயலை வந்து ஒவ்வொருத்தர் வந்து ஒப்படைக்க போகிறாங்க அப்படின்னா அந்த செயலுக்கு வந்து அந்த ஆள் தகுதியானவங்க தானா அப்படின்ட்டு ஆராய்ந்து தான் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அடுத்ததா செங்கோன்மை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தின் கீழ ஓர்ந்து கண் நோடது புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை ஓர்ந்து கண்ணோடது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை இதற்கான பொருள் எதையும் நன்கு ஆராய்ந்து ஒரு பக்கம் சாயாது நடுவு நிலையில் நின்று நடத்துவதே சிறந்த ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஆட்சி அப்படின்னா என்ன அப்படின்னா எதையுமே நன்கு ஆராய்ந்து ஏதாவது ஒரு பக்கம் சாயாம நடுவு நிலைமையில் நின்று நடத்துவதே சிறந்த ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டா செயின் இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டா செய்யின் இதற்கான பொருள் உலகத்து உயிர்களை எல்லாம் அரசர் காப்பாற்றுவார் அவரை அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும் உலகத்தை உலகத்து உயிர்களை எல்லாம் அரசர் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து காப்பாற்றுவாங்க அவரை யார் காப்பாற்றாங்க அப்படின்னா அவரோட குற்றமற்ற ஆட்சி வந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வெறுவந்த செய்யாமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தின் கீழே தக்காங்கு நாடி தலைச்செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒறுப்பது வேந்து தக்காங்கு நாடி தலைச்செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒறுப்பது வேந்து இதற்கான பொருள் ஒருவர் செய்த குற்றத்தை முறையாக ஆராய்ந்து அவர் மீண்டும் குற்றம் செய்யாதவாறு தண்டிப்பது அரசனின் கடமையாகும் ஒரு அரசன் அப்படின்னு இருந்தால் ஒருத்தர் வந்து தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதை முறையாக ஆராய்ந்து அவர் மீண்டும் வந்து குற்றம் செய்யாதவாறு தண்டிப்பது அரசனோட கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இறைக்கடியன் என்று உரைக்கும் இன்னாச்சொல் வேந்தன் உரைக்கடுகி கடும் இறைக்கடியன் என்று உரைக்கும் இன்னாச்சொல் வேந்தன் உரைக்கடுகி ஒள்ளை கடும் நம் அரசர் கடுமையானவர் என்று குடிமக்களால் தூற்றப்படும் கொடுஞ்சொல்லை உடைய அரசர் தன் வாழ்நாள் குறைந்து விரைவில் அழிவார் ஸோ நம் அரசர் கடுமையானவர் என்று குடிமக்களால் தூற்றப்படும் கொடுஞ்சல்லை உடைய அரசர் தன் வாழ்நாள் குறைந்து விரைவில் அழிவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ சைடில் வந்து இந்த கார்த்திகை தீபம் அப்படிங்கிறதுனால வெடிலாம் வெடிக்கிறாங்க ஸோ சவுண்டு கேட்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்து சொல்வன்மை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தின் கீழே பிணிக்கும் தகவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் கேட்டார் பிணிக்கும் தகவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் இதற்கான பொருள் கேட்பவரை தன் பயப்படுத்தும் கேளாதவரை கேட்க தூண்டுவதும் சிறந்த சொல்லாற்றலின் இயல்பாகும் ஸோ கேட்பவரை தன் வயப்படுத்துவதும் கேளாதவரை கேட்க தூண்டுவதும் சிறந்த சொல்லாற்றலின் இயல்பாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லுறாங்க அடுத்து சொல்லுக சொல்லை பிரிது ஓர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து சொல்லுக சொல்லை பிரிது ஓர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து இதற்கான பொருள் நாம் சொல்லும் சொல்லை வேறு சொல்லால் வெள்ளை இயலாதவாறு சிறந்த சொற்களை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும் நாம் சொல்கிற சொல்லை வேறு ஒருத்தவங்க சொல்கிற சொல்லால் வெள்ளை இயலாத ஜெயிக்க முடியாதவாறு சிறந்த சொற்களை வந்து தேர்ந்தெடுத்து பேச வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக அறிதல் அப்படிங்கிற ஒரு அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மை அவர் அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த அறிந்த தூய்மையவர் இதற்கான பொருள் சொல் வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேசுதல் வேண்டும் சொல் வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் த அவையின் தகுதி அறிந்து பேசுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுறாங்க அடுத்ததான் கற்று அறிந்தார் கல் விளங்கும் கசடர சொல் தெரிதல் வள்ளார் அகத்து கற்று அறிந்தார் கல் விளங்கும் கசடர சொல் தெரிதல் வள்ளார் அகத்து இதற்கான பொருள் சொற்களை ஆராயும் அறிஞர் நிறைந்த அவையில் பேசும்போதுதான் பல நூல்களை கற்றவரின் கல்வி பெருமை அடையும் சொற்களை ஆராயும் அறிஞர் நிறைந்த அவையில் பேசும்போதுதான் அதாவது ஒரு வார்த்தை பேசுகிறோம் அப்படின்னா அந்த வார்த்தை அந்த வார்த்தையை ஆறாயிரம் அறிஞர்கள் நிறைந்த அவையில்தான் பல நூல்களை கற்றவரோட கல்வி வந்து பெருமை அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ ஒரு சொல் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அதில் தப்பு இருக்குது சரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஆறாயிர ஒரு அறிஞர் அவை வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே இன்று இன்றைக்கி வந்து இந்த திருக்குறள் வந்து போதும் ஸோ நாளை வந்து நம்ம வந்து வேறு ஒரு திருக்குறள் வந்து பார்க்கலாம் நன்றி